நீண்ட இழுபறிக்கு ரணில் முற்றுப்புள்ளி. 6 வாரங்களுக்குள் இடைக்கால வரவு செலவு திட்டம் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. வங்கிகளூடாக டாலர்களை வழங்க மத்திய வங்கி இணக்கம். அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். நாடு முழுவதும் வாகனங்களிலிருந்து எரிபொருள் திருடும் சம்பவங்கள் அதிகரிப்பு. எதனால் பற்றாக்குறை, மதுபான உற்பத்தி பாதிப்பு. இன்று நள்ளிரவு முதல் மற்றொரு விலை அதிகரிப்பு. ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோத நுழைவு, இலங்கையர்களுக்கு ஏற்பட்டுள்ள நிலை. அமெரிக்காவில் பாலர் பாடசாலையில் துப்பாக்கிச்சூடு, பலி எண்ணிக்கை 18 உயர்வு. உலக சுகாதார அமைப்பின் தலைவராக டெட்ரோசதோனம் மீண்டும் தெரிவு. தமிழ் பேச்சு, பாட்டு மற்றும் நடன போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான விருது வழங்கும் விசேட நிகழ்வு ஜூன் மாதம் 12 திகதி. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று அல்லது நாளை நிதியமைச்சராக பதவி பிரமாணம் செய்வார் என நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த நாட்களில் நிதியமைச்சர் பதவிக்காக முன்னாள் நிதியமைச்சர் அலி சப்ரி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்சடி சில்வா ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இதுவரை எவரும் தீர்க்கமான ஒரு முடிவை அறிவிக்காமையால் பிரதமர் பதவி விவகாரம் நீண்ட எழுப்பறையில் இருந்து வருகின்றது. இந்த நிலையிலேயே ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 6 வாரங்களுக்கு இடைக்கால வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் நாட்களில் பணவீக்கம் அதிகரிக்கும் எனவும் இதனால் மக்கள் போராட்டம் நடாத்தப்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் நாட்டின் 22 மில்லியன் மக்களில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உதவ நிதி வழங்கப்படும் என்றும் கூறினார். எதிர்வரும் கடினமான நாட்களை பார்க்கும்போது எதிர்ப்பு இருக்க வேண்டும். மக்கள் பாதிக்கப்படும் போது அது இயற்கையானது. அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் குறித்த மக்களின் எதிர்ப்பு அரசியல் அமைப்பை சீர்குலைக்காமல் இருப்பதை உறுதி செய்ய விரும்புகின்றோம் எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். சுதந்திரத்திற்கு பின்னர் இலங்கை தற்போது கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. அந்நிய செலாவணி பற்றாக்குறை, எரிபொருள் மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியை கடுமையாக பாதித்துள்ளது. பொதுமக்களில் பெரும்பாலானோர் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது குற்றம் சுமத்தி வருகின்றனர். அவர்கள் பொருளாதாரத்தை தவறாக கையாண்டதாக எதிர்ப்பாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களிடம் ரூபாய் வருமானம் இல்லை, இப்போது நாம் மேலும் 1 டிரில்லியன் ரூபாயை அச்சிட வேண்டும் என்று விக்ரமசிங்கே கூறினார். வருடாந்த பணவீக்கம் வரும் மாதங்களில் 40% தாண்டும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இது ஏற்கனவே அதிக விலைகளுடன் போராடும் இலங்கை குடும்பங்களுக்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது. திங்களன்று வெளியிடப்பட்ட அரசாங்க தரவுகளின்படி பணவீக்கம் மார்ச் மாதத்தில் 21.5% இருந்த நிலையில் ஏப்ரல் மாதத்தில் 33.8% உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வங்கிகள் ஊடாக இறக்குமதியாளர்களுக்கு டாலர்களை வழங்குவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் உறுதியளித்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், அத்தியாவசிய பொருட்களுக்கு தேவையான டாலர் வங்கிகளால் வழங்கப்படும். தேவையான இறக்குமதிகள் வெற்றிகரமாக தொடர வழிவகை செய்யப்படும் என மத்திய வங்கி ஆளுநர் உறுதியளித்துள்ளார். சராசரியாக அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய 1 மாதத்திற்கு சுமார் 100 தொடக்கம் 125 மில்லியன் டாலர்கள் தேவைப்படுகின்றது. இறக்குமதியாளர்களுக்கும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தேவையான நிதியை வழங்குவதன் மூலம் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதே இதன் பொருள். கடந்த காலங்களில் சில இறக்குமதியாளர்கள் உண்டியல் முறை போன்ற பிற வழிகளில் பொருட்களை இறக்குமதி செய்ய விருப்பப்பட்டனர். எனினும் தற்போது டாலரின் மதிப்பை நிலைப்படுத்தலாம் என்று நினைக்கின்றோம். வங்கி பரிவர்த்தனைகள் மூலம் அதனை செய்யலாம். இதனால் அந்த பரிசோதனைகளை செய்வதற்கு தேவையான அனைத்து பணத்தையும் வங்கிகள் மூலம் வழங்குவதாக மத்திய வங்கி உறுதியளித்துள்ளது. இதேவேளை மக்களுக்கு தேவையான பொருட்களை லங்கா சதோச ஊடாக விநியோகிப்பதற்கும் அதன் மூலம் சந்தையில் பொருட்கள் கிடைப்பதை அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டின் பல பகுதிகளில் வாகனங்களில் எரிபொருள் திருடப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி கார்களிலிருந்து எரிபொருள் திருடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீரிகம பஸ்ஜால வீதியில் மல்லஹோவ சந்திக்கருகில் 2 வீடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 கார்களின் பெட்ரோல் குழாய்கள் வெட்டப்பட்டு பெட்ரோல் திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 1 நபரோ அல்லது சில நபர்களோ கூறிய பொருளின் உதவியுடன் பெட்ரோல் குழாய்களை அறுத்து பெட்ரோலை திருடிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாகன உரிமையாளர்கள் பெட்ரோல் தாங்கிகளில் சுமார் 50 லிட்டர் பெட்ரோல் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர்.
இதேவேளை ஆளுத்கம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பல இடங்களில் இரவு வேளைகளில் வீடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிகளிலிருந்து எரிபொருள் திருடப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மதுபான உற்பத்திக்கு தேவையான பாதுகாக்கப்பட்ட எதனால் ஸ்பிரிட் இருப்புகள் இல்லாதால் எதிர்காலத்தில் மதுபான உற்பத்தி பாதிக்கப்படும் என கலால் திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆண்டுக்கு 32.34 மில்லியன் லிட்டர் ஸ்பிரிட்கள் மதுபானம் தயாரிக்கவும் 3 மில்லியன் லிட்டர் ஸ்பிரிட் மருந்து தின்னர் உள்ளிட்ட மருந்து பொருட்களுக்கு தேவைப்படுவதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. கரும்பு தட்டுப்பாடு, கோதுமை விளைச்சல் தட்டுப்பாடு, மின்வெட்டு, எரிபொருள் பிரச்சினை, உர தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த ஆண்டு மதுபான உற்பத்திக்கு தேவையான ஏதனால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கலால்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொள்கலன் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவதாக அகில இலங்கை கொள்கலன் வாகன சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் கொள்கலன் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த கொள்கலன் போக்குவரத்து கட்டணங்கள் 35% அதிகரிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக April 20 அகில இலங்கை கொள்கலன் பார ஊர்தி சங்கம் கொள்கலன் சரக்கு கட்டணத்தை 65% அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் கடல் எல்லை பகுதியில் தேர்தல் தினமான கடந்த சனிக்கிழமை பிரவேசித்த சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்கள் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இதேவேளை இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிய கப்பல் நாட்டிற்கு அண்மித்த கடல் பரப்பில் பிரவேசித்தமை தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் விசாரணை நடாத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற தேர்தல் வாக்களிப்புக்கு மத்தியில் படகு எவ்வாறு ஆஸ்திரேலியாவுக்கு மிக அருகில் வந்தது என்பது குறித்தும் கப்பல் பிரவேசித்தமை தொடர்பான தகவல் வெளியிடப்பட்ட நேரம் குறித்தும் மீளாய்வுகள் இடம்பெறும் என ஆஸ்திரேலியாவின் ஆளும் தொழிலாளர் கட்சியின் மூத்த தலைவர்களை மேற்கோள் காட்டி சிட்னி மோர்னிங் ஹோல்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் தீவின் மேற்கு கரையோரத்தில் ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் இடைமறிக்கப்பட்ட படகில் இலங்கையைச் சேர்ந்த 15 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்களிப்பு நிறைவு பெறுவதற்கு முன்னர் இலங்கையிலிருந்து சென்ற சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிய கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டதை அப்போதைய பிரதமராக இருந்த ஸ்கொட் மொரிசன் உறுதி செய்திருந்தார். அரசாங்க கொள்கையின் கீழும் சாதாரண நெறிமுறைகளை பின்பற்றியும் குறித்த கப்பல் இடைமறிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்கொட் மொரிசன் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையர்களை ஏற்றிய கப்பலானது மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக பதில் பிரதமர் ரிச்சர்ட் மால்ஸ் தெரிவித்துள்ளார். அவர்களை சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் போது சில நடைமுறைகள் இருக்கும் எனவும் அந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அவர்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள தொடக்க பாடசாலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 17 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூடு நடாத்தியவர் 18 வயதுடைய நபர் எனவும் சந்தேக நபர் 17 மாணவர்களையும் ஒரு ஆசிரியரையும் சுட்டுக் கொலை செய்துள்ளதாகவும் அதிகாரிகள் பதில் தாக்குதலில் துப்பாக்கிச் சூடு நடாத்தியவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உள்ளூர் நேரப்படி 1 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எத்தியோப்பியாவைச் சேர்ந்த முன்னாள் மந்திரியான டெட்ரோஸ் அதோனம் உலக சுகாதார அமைப்பின் தலைவராக 2வது முறையாகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் டெட்ரோஸ் அதோனமை எதிர்த்து யாரும் போட்டியிடாத நிலையில் அவர் மீண்டும் இந்த அமைப்பின் தலைவராகியுள்ளதுடன் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தலைவராக செயற்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தலைவராக மீண்டும் தேர்வாகியுள்ள டெட்ரோஸ் அதோனமுக்கு அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். கொரோனா வைரஸ் தொற்றின் போது பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் உலக நாடுகளின் கேள்விகளுக்கு பதிலளித்து உலக சுகாதார அமைப்பை டெட்ரோஸ் திறம்பட வழிநடாத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.